வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்க இருக்கேன், வாஸ்து மற்றும் வாழ்வியல் பரிகாரங்களோடு. அப்போ இந்த இடத்துல வந்து வாஸ்து அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நிறைய விஷயங்களை இதில் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டோட வடக்கு, உங்கள் வீட்டோட வடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டோட பெண்கள், அது குடும்ப தலைவியாகட்டும் அல்லது குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், பெண் குழந்தைகள், இல்லை திருமணமான நம்ம வீட்டிலேருந்து திருமணமாகி போன பெண்களுக்கும் உண்டான பகுதி இந்த வடக்கு அப்படிங்கிறது. கூடுதலாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளுக்கு உண்டான பகுதி இந்த வடக்கு பகுதி தான். இந்த வடக்கு பகுதியை உங்கள் வீட்டுக்கு வெளியில், உங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவாக பிரித்து, மூன்றாவதாக உங்கள் வீட்டோட வடக்கு அப்படிங்கிறத இந்த மூன்று செக்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இருப்பியல் சார்ந்த இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, உங்களோட சைட்டு ஒரு 60-40 சைட்டாக இருந்தால், உங்கள் சைட்டுக்கு அடுத்தது அது அடுத்தவங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கூட அந்த இடத்தோட லெவல் எப்படி இருக்குது, அதாவது உங்கள் சைட்டை விட அந்த இடம் தாழ்வாக இருக்கணும் அப்படிங்கிறது ரூலு. அப்போ இந்த வடக்கு பகுதி சரியாக இருந்தது அப்படின்னா, உங்கள் சைட்டுக்கு அடுத்தது சரியாக உங்களை இடத்த விட தாழ்வாக இருந்தது அப்படின்னா, உங்கள் வீட்டோட பெண்களோட நிலை, அது கல்வியாகட்டும் திருமணமாகட்டும் அவங்களோட வருமானமாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த இயற்கை, இந்த புவியீர்ப்பு விசை நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா இது கிராவிட்டி சப்ஜெக்ட். வீட்டுக்கு வெளியில் என்ன இருக்குங்கிறத செக் பண்ணி, வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு பிட்வால் கரெக்ஷன் பண்ணும் பொழுது, இந்த வீட்டுக்கு வெளியிலேருந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துட்ருக்க உங்களோட கொடுப்பனையான, உங்கள் ஊழ்வினையான விஷயங்களை தடுத்து நிறுத்த முடியும், அது தவறாக இருக்கும் பட்சத்தில். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எல்லா இடங்கள்லையுமே மோஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, வடக்கு நம்ம வந்து தாழ்வாக தான் வச்சுருப்போம். நம்ம வீட்டை விட நம்ம காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள பகுதியை தாழ்வாக தான் இருக்கும், அதிக காலி இடம் விட்டுருப்போம். ஆனால் நம்ம சைட்டுக்கு அடுத்து உள்ள அந்த பகுதியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி சரி பண்ணுறது சால சிறந்த விஷயம். இது வாஸ்துவின் அடிப்படையில் எல்லாருமே உங்கள் வீட்டோட வடக்கு பகுதி எப்படி இருக்குன்னு, உங்கள் வீடு எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலுமே உங்கள் வீட்டோட, உங்கள் சைட்டோட வடக்கு பகுதி அடுத்தவங்களோட ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும், ஏன்னா அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து அது வந்து தெற்காக இருக்கும், அப்போ அவங்க மேடு பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உண்டான விஷயங்கள், உங்களுக்கு உண்டான சோர்ஸு, உங்களுக்கு உண்டான கொடுப்பினை எதுவுமே உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து பலதரப்பட்ட விஷயங்களில், ஃபஸ்ட்டு வந்து வருமானம் இல்லாத நிலை, ரெண்டாவது பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலை, மூன்றாவது வருமானத்தின் அளவு குறையக்கூடிய இடம், உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள், உடல் உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வடக்கு, வடகிழக்கு வடமேற்கு உள்ளடங்கிய இந்த வடக்கு பகுதி வச்சுருக்கு. அப்போ இதை சரியாக வைக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து எல்லா நிலைகளிலுமே சிறப்பு. வரவு அப்படிங்கிறது எல்லா நிலைகளிலுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்துடன் கூடிய வரவு அப்படிங்கிறது, பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் உறவுகள், நமக்கு வரவேண்டிய வேலை வாய்ப்பு, நமக்கு வரவேண்டிய மருமகள், நமக்கு வரவேண்டிய மருமகன், நம்ம சொத்து மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், நமது வேலையின் மூலமாக நமக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாத்தையுமே நம்ம வந்து சிறப்பாக அமைக்க முடியும் இந்த வீட்டை வந்து நம்ம வந்து வடக்கு செக் பண்ணும்போது. ஏன்னா ஒரு வீட்டை வந்து 360 டிகிரிக்குள்ள 16 பிரிவுகளாக பிரித்து அந்த இடத்துல மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி சரி பண்ணினால் நிச்சயமாக எல்லாருமே 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இயற்கை, இந்த பூமி உங்களுக்கு கொடுக்கும். நிச்சயமாக இதை வந்து வாஸ்துல குறிப்பிட்ட பாயிண்டாக எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டோட வடக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. நன்றி. கூடுதலாக இன்றைக்கி ஒரு வாழ்வியல் பரிகாரம், இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாகவும் இருக்கிறதுனால மஞ்சள் சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. உங்களோட கிரகங்களில் நவ கிரகங்கள் என்ன பாதிப்படைஞ்சிருந்தாலும் சரி, குருவே உங்களுக்கு அவயோகியாக இருந்தாலுமே கூட இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், அடுத்த கட்ட நகர்வு எல்லாமே நடக்கும் நற்பவியின் துணையோடு. இந்த இடத்துல நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த இன்றைக்கே எடுத்துங்க, இன்றைக்கி வியாழக்கிழமை மாலை 5-7 மணிக்குள்ளே இது வந்து குபேரனோட டைம், மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வர டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தை, இந்த டைமை வந்து வச்சுருக்காங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா, ஒரு பிளேட்டு, அது பித்தளையாகவோ அல்லது செம்பாகவோ இருக்கலாம், ஒரு பிளேட்டு தட்டு எடுத்துக்கணும். அதில் வந்து மஞ்சள் தூள்
தரமான மஞ்சள் தூள், முடிஞ்சால் நீங்களே மஞ்சள் வாங்கி அரைக்கிறது சிறப்பு. அந்த மாதிரி இல்லை, நல்ல தரமான மஞ்சள் தூள் கிடச்சதுன்னா அந்த மஞ்சள் தூளை போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கடன்கள் இருக்கட்டும், நிறைய வருமானத்தில் தடைகள் இருக்கட்டும், உங்கள் பணம் எங்கே போய் லாக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் சரியாக பிஸ்னஸ் ஆக எதுவாக இருந்தாலும் சரி இனி கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் வாழ்வியல் பரிகாரங்கள், இதுவரைக்கும் பல ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக நான் கொடுத்து சிறப்படைய வைத்து எளிமையாக ஜெயிக்க வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல போகிறேன். அப்போ இது ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். அப்போ இந்த இடத்துல இந்த மஞ்சள் அப்படிங்கிறத ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதில் எழுதக்கூடிய எண் வந்து நீங்கள் இந்த எண்ணை வந்து நீங்கள் கையிலையும் எழுதிக்கணும், இந்த மணிக்கட்டில் எழுதிக்கணும். 1 9 9 6 2 1 1 4 7, அதாவது 1 9 9 6 2 1 1 4 7 அப்படிங்கிற இந்த எண்ணை வந்து அந்த மஞ்சள் போட்டிருக்கோம் இல்லைங்களா பிளேட்டில், அதுலேயும் எழுதிருங்க. உங்கள் மணிக்கட்டுலேயும் இந்த இடத்துல வந்து இந்த நாடியில் நீங்கள் எழுதிக்கணும். இது போல் எழுதும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை, பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள செல்ஃப் அஃபர்மேஷன், நான் செல்வ வளத்துடன் இருக்கிறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து சாண்டிங் பண்ணிவிட்டு 48 நாள் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி இந்த நம்பரை அப்படியே வச்சிருந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். டெய்லி 48 நாள் விடாமல், குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து இந்த நம்பரை சொல்லி சாண்டிங் பண்ணி நான் செல்வ வளத்துடன் வாழ்கிறேன் அப்படின்னு அஃபர்மேஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன நினச்சி இந்த நம்பரை எழுதுறீங்களோ அந்த நிகழ்வுகளை நிச்சயமாக சத்தியமாக உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். நம்பிக்கையோடு இதை போல் நல்ல விஷயங்களை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார்.